வணக்கம். ஸ்ரீ சாய்ஸ்பேட் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் ஆசிரிய பெருமக்களுக்கான பதிவு இது. ஏற்கனவே நம்ம சைக்காலஜி போட்டுக்கிட்டே வர்றோம். பதிவு யூனிட் 1, யூனிட் 2 முடிச்சிட்டோம். யூனிட் 3 வந்து அட்டென்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 1 க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு பார்த்தோம். தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் 2வது யூனிட் பார்த்தோம். 3வது யூனிட் வந்து அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. இந்த மூணுமே, இந்த 3 தலைப்புகளில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம கேள்வி பதிலாக கொடுக்குறோம். ரொம்ப எளிமையாக கொடுக்குறோம், புரியற வண்ணம் கொடுக்குறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் தேர்வுக்கு. அதாவது வெற்றி பெறக்கூடிய வகையில் எங்களுடைய வினாவிடை பகுதி அமைந்திருக்கும். அதில் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை, நிறையவே நம்பிக்கை இருக்கின்றது. எங்களை தொடருங்கள். உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் ஏணிப்படியாக இருக்கின்றோம். அதனால் அதிக கடினமான முயற்சி எடுங்க. பிஜிடிஆர்பியை மறந்துருங்க. அதில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராதவங்களாம் மறந்துருங்க. அடுத்து யூஜி பிடி அசிஸ்டண்ட் ஆகக்கூடிய வழிமுறைகளை பாருங்கள். ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. டயத்தை கடினமான உழைப்பும் நல்ல முயற்சி பண்ணி படித்தால்தான் நாம் பிடி அசிஸ்டண்ட்டாக போக முடியும். நல்ல வாய்ப்பு, இது கடைசி வாய்ப்பு என்று நினைத்து படியுங்கள். யூனிட் 1, யூனிட் 2 இந்த இரண்டிற்குமே வந்து இதுவரைக்கும் 96லேருந்து, எங்கள் காலகட்டத்திலிருந்து 93லேருந்து யூஜிடிஆர்பி இருந்தது இல்லையா, அதில் இருந்து இது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வரைக்கும் கேட்கப்பட்ட, அதாவது யூனிட் 1 மட்டும் கேட்கப்பட்ட கேள்விகளை நாங்கள் தொகுத்து வச்சுருக்கோம். வினாவிடை பதிவுகளாக கொடுக்குறோம். யூனிட் 2லேயும் நாங்கள் தொகுத்து வச்சுருக்கோம், அதையும் கொடுக்குறோம். ரொம்ப எக்ஸாம்க்கு முன்னதாகவே நிறைய பயிற்சி எடுக்கணும், நிறைய படிக்கணும். சிலபஸை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் ஹிஸ்ட்ரி நாங்கள் பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து ஜியாகிரபி கொடுப்போம், அடுத்து குடிமையியல் கொடுப்போம், அடுத்து எக்கனாமிக்ஸ் கொடுப்போம். 6-10 வரைக்கும் என்னென்னவெல்லாம் சிலபஸ் படி இருக்குதோ அனைத்துமே உங்களுக்கு பதிவுகளாக கொடுப்போம். நீங்கள் புக்ஸை தேடி போய் படிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நம்புங்க, கண்டிப்பாக உங்களுடைய தேர்வு நோக்கில்தான் எங்களுடைய பதிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அமைத்து கொடுப்போம், அதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. வாங்க டீச்சர்ஸ், படிக்கலாம். நேரத்தை கடத்திராதீங்க, நல்லா படிங்க. பிடி அசிஸ்டண்ட் ஆகக்கூடிய வழிகளை பாருங்கள், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம கவனம் கொடுத்தோம் இல்லையா, அட்டென்ஷன், மீனிங், நேச்சர் அண்ட் டிடர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், இதெல்லாமே நம்ம கொடுத்தோம். அதில் கொஞ்சம் விட்டுருக்கோம். பாருங்கள், இந்த கவனச்சிதைவை போக்கும் வழிகள், போக்கும் வழிகள் இக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, கவனச்சிதைவை போக்கும் வழிகள் என்னென்னன்னு பாருங்கள். மாணாக்கர்களின் கவனச்சிதைவை தடுக்கும் விதமான முக்கிய பயிற்சி எதுனா கூர்ந்து கவனித்தல். அதாவது மாணாக்கர்கள் வந்து ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது அவங்களுக்கு நம்மளுடைய பாடத்தின் தன்மை புரிந்திருக்கணும். அந்த கிளாஸ் ரூம் அட்ராக்ஷன் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாடம் புரிதலுக்கான ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்கணும் நம்ம. அதே மாதிரி கரும்பலகையில் எழுதும் பொழுது அவர்களை ஈர்க்கும் விதமாக எழுதி போடணும். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா மாணவர்கள் அவர்களுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்புவார்கள், பாடத்தில் கவனம் செலுத்துவார்கள். நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிப்பாங்க. அதுதான் வந்து கூர்ந்து கவனித்தல் முறை. இதுக்கெல்லாம் வந்து மாணாக்கர்களை தயார்படுத்தி அவர்களை எப்படி பாடங்களை கவனிக்கும் விதமாக கூர்ந்து கவனிக்க செய்வது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒன்று வேணால் சைக்காலஜியை பொறுத்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு அது எப்படி சொல்லுவோம்னு புரிந்துணர்தல், அதுதான் சைக்காலஜி, சரிங்களா. அடுத்து பாருங்கள், கூர்ந்து கவனித்தல் பார்த்தோம். அடுத்து கவர்ச்சி அல்லது அக்கறை, மறைமுக கவனமாகும். கவர்ச்சியும் அக்கறையும் மறைமுக கவனம்னு நம்ம சொன்னோம். கவர்ச்சி செயல்படும் போது கவனம் தோன்றுகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை பார்க்குறோம், அது நம்ம வந்து நம்மளை ரொம்ப கவருது. அப்போ அந்த பொருளின் மீது நாம் கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னவர் யாருன்னா மக்டூகல். அதாவது இன்ட்ரெஸ்ட் இன் லேட்டன்ட் அட்டென்ஷன் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னவர் மக்டூகல். கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனம்னு சொன்னார். கவர்ச்சி செயல்படும் போது தான் கவனம் தோன்றுகிறது என்று சொன்னவர் மக்டூகல். மறந்துடாதீங்க, இதை யார் சொன்னதுன்னு பார்த்து ஞாபகத்தில் வச்சு. அடுத்து மாணாக்கர்களின் கவனத்தை கவர எவ்வகை கவர்ச்சியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதாக புதிய பாடத்திட்டங்கள் மாணாக்கர்களின் இந்த காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் இந்த சூழ்நிலைகளுக்கு அவர்கள் இந்த 2022 நூற்றாண்டு சூழ்நிலை தகுந்தாற்போல் புதிய பாடத்திட்டங்களை அமைப்பது, அவர்கள் வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையோடு இயைந்த கல்வி, புதுமையான புதுமையை புகுத்துதல், அதுதான்.
அடுத்து கற்பிக்கும் முறைகளில் புதிய மாற்றம். நம்ம சொல்லதையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது மாணவர்களுக்கு. புதிய மாற்றம், புதிய பொருளை கற்றுக் கொடுத்தல், புதிய சூழ்நிலையை உருவாக்குதல், புதிய சிந்தனையை தோற்றுவித்தல், இதெல்லாமே வந்து மாணாக்கர்களுக்கு நம்ம செய்யணும். அடுத்து புதுதி புதிதான கண்டுபிடிப்பு, என்னென்னலாம் உலகத்தில் கண்டுபிடித்துள்ளார்கள் அப்படிங்கிறதையும் மாணாக்கர்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். நம்ம புதிது புதிதான கண்டுபிடிப்புகள், அதாவது புதிது புதிதான கண்டுபிடிப்புனா அறிவியல் ஆசிரியர்கள் புதிதாக கண்டுபிடிப்பை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அவர்களுக்கு வந்து செயல்முறை காட்டலாம், செய்து காட்டலாம். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா மாணாக்கர்கள் ஆசிரியர்களிடையே வந்து கவனத்தை, ஆசிரியர்கள் வந்து மாணாக்கர்களுக்கு கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. அடுத்து மனதை கவரக்கூடிய செயல் திட்ட முறைகள் சொல்லணும். செயல்வெளி கற்றல் முறையின் மூலமாக மாணாக்கர்களின் கவனத்தை நம்மால் கவர முடியும். சரி, கவனமாற்றத்தின் முதன் முதலில் சோதனை மூலம் அளவிட்டவர் அர்பன்டிஸ்டிஸ் அப்படிங்கிறவர் தான், 1875. அடுத்து கவன மாற்றத்தினை நாம் உளவியல் ஆய்வகத்தில் மேசன்ஸ் தட்டு மூலம் அளவிடலாம். அதாவது மேசன்ஸ் தட்டு அப்படின்னு சொன்னோம்னாலே டிஸ்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தட்டில் வந்து புள்ளிகள் இடுவோம். கருமையான புள்ளிகளோ சிவந்த சிவப்பு நிறமான புள்ளிகளோ இடுவோம். ஒவ்வொரு அட்டையாக ஒவ்வொரு தட்டிலும் எத்தனை புள்ளிகள் இட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மாணவர்களுக்கு காட்டும். ஒவ்வொரு அட்டையாக ஒவ்வொரு நொடிப்பொழுதில் ஒவ்வொரு அட்டையாக நம்ம எடுக்க எடுக்க அவங்க வந்து அந்த ஒவ்வொரு அட்டையிலும் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. அப்போது அட்டையை மறைத்து விட்டு இந்த இரண்டாவது அட்டையில் எத்தனை புள்ளி, மூன்றாவது அட்டையில் எத்தனை புள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மாணவர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா மிக திறம் வாய்ந்த கவனவீச்சு உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அதுக்கு தான் வந்து மேசன்ஸ் தட்டு மூலம் அளவிடலாம், மாணவர்களின் கவன வீச்சை அளவிட, கவனத்தை அளவிட ஆய்வகத்தில் பயன்படுத்தப்பட்டது அந்த மேசன்ஸ் தட்டு, அதாவது புள்ளிகள் எண்ணிக்கையை மாணவர்கள் தெரிந்து கூறுதல் அப்படிங்கிறது தான். அடுத்து புலன் உணர்வு மற்றும் அடுத்து பாருங்கள், இந்த கவனத்தை பற்றிய விளக்கங்கள் முடிந்தது. அடுத்து சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன், அடுத்து யூனிட் 3 அறிவின் வாயில்கள் எனப்படுவது என்ன, புலன் உறுப்புகள். வெளி உலகினை பற்றி அறிவினை நமது புலன் உறுப்புகள் மூலமே பெறுகிறோம். எது எதுனா கண், காது, மூக்கு, வாய், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா புலன் உறுப்புகள் தூண்டப்படுவதால் நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகள் என்னென்னா புலன் காட்சி பெர்செப்ஷன் தான். புலன் உறுப்புகள் மூலம் பெற்ற புலன் உணர்வுக்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் புலன் உறுப்புகள் அனுபவங்களின் அடிப்படையில் பொருள் ஊட்டி தூண்டலின் தன்மையை அறிதல் புலன் காட்சி எனப்படும். பெர்செப்ஷன்னா புலன் காட்சி, சென்சேஷன்னா புலன் உணர்வு, மீனிங்ஃபுல் இன்டர்பிரேஷன் அப்படின்னா பொருள் அறிதல் முந்தைய அனுபவத்தின் உதவியால். புலன் காட்சியை பாதிக்கும் காரணிகள் என்ன, டிடர்மினன்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், இது ரொம்ப முக்கியம். பாருங்கள் அகக்காரணி இரண்டு வகைப்படும், அகக்காரணி புறக்காரணி, வெளியிலிருந்து பாதிப்பது உள்ளிருந்து பாதிப்பது அப்படிங்கிறதா. அதாவது அகக்காரணிங்கிறது நீங்களாம் ஞாபகம் வச்சுக்கலாம், மனநிலை. அகம்னாலே மனதிற்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள், மனநிலை மனதிற்குள் சிந்தனை செய்வது அப்படிங்கிறதா. மனநிலை மனதில் ஏற்படக்கூடிய கவர்ச்சி, ஏற்படக்கூடிய தேவை, அதன் மூலம் ஏற்படக்கூடிய மனப்பான்மை ஆட்டிடியூட், மென்டல் செட், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே கருத்தேற்றம், ஒரு சஜஷன் கொடுக்கறது, எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாமே வந்து அகக்காரணியில் அடங்கும். புலன்காட்சியை பாதிக்கும் அகக்காரணிகளில் இவை எல்லாமே வரும். கேட்பாங்க குவஸ்டின்ஸ், புலன் காட்சியை பாதிக்கும் காரணிகள் அகக்காரணிகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு கேட்கலாம், எதுன்னு கேட்கலாம் பாருங்க. அடுத்து புலன்காட்சி தூண்டும் புறக்காரணிகள், அதாவது தூண்டல் பொருள்னு சொல்லுவோம், புறப்பொருள், வெளியில் வெளி உலகில் இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறது தான். புறம்னாலே வெளியில் இருக்கக்கூடியதான் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புலன்காட்சியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது, ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பது அகக்காரணிகளே தான். ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அதை அப்படியே மனதில் கொண்டு வந்து இருத்தி வைப்பது அப்படிங்கிறது வந்து அகக்காரணிகள் தான். அடுத்து முர்பியின் கருத்துப்படி புலன்காட்சியில் எத்தனை கூறுகள் இருக்குது அப்படின்னா, முர்பி வந்து 4 கூறு சொல்லியிருக்காரு. முர்பி எத்தனை கூறு சொல்லியிருக்காரு, 4 கூறு சொல்லியிருக்காரு. புலன்காட்சியில் வந்து 4 கூறுகள் சொல்லியிருக்காரு. புலன் உணர்வு சென்சேஷன், புலன் உணர்வின் மாறுபட்ட தன்மையினை உணர்த்துவது எதுன்னா நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தின் மூலமாகத்தான் அந்த புலன் உணர்வின் மாறுபட்ட தன்மையினை உணர்த்துகிறது. முந்தைய அனுபவங்கள், புலன் உணர்வின் போது நம்மிடம் காணப்படும் மனநிலை, இது எல்லாமே. அடுத்து புலன்காட்சி பற்றிய உளவியல் கோட்பாடுகள் பார்க்கலாம், தியரிஸ் ஆஃப் பர்செப்ஷன் பார்க்கலாம். புலன்காட்சியின் தன்மையினை புறக்காரணிகள் தீர்மானிக்கின்றன என்று கூறியவர் ஏமிஸ். 11 உடல் மற்றும் மன உணர்வுகள் புலன்காட்சியின் தன்மையினை தீர்மானிக்கின்றன என்று கூறியவர்கள் ஹெப், முர்பி, புருணர், 3 பேருமே. பாருங்கள் இது ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. அடுத்து 12 கேள்வி,
புலன்காட்சியின் தன்மையானது புலன்களை தூண்டும் பொருள்களின் இயல்புகள் மற்றும் செயலாற்றும் மனிதனது இயக்கம் ஆகியவற்றின் இடைவினையால் தீர்மானிக்கப்படுகின்றது அப்படின்னா பியாஜே, வெர்னர், சாண்டர்ஸ் இவங்க மூணு பேருமே வந்து புலன்காட்சி வந்து அந்த பொருள்களை தூண்டக்கூடிய இடைவினையால் தீர்மானிக்கப்படுகின்றது என்று கூறியவர்கள் இந்த மூன்று உளவியலாளர்கள். அடுத்து குழந்தைகள் கற்றலில் முதல் வழியாக அமைவது ரொம்ப முக்கியம், புலன்காட்சி தான். கற்றலுக்கு மிக முக்கியமே என்னது? புலன்காட்சி தான். கற்றலுக்கு மிக முக்கியமானது கூறு புலன்காட்சி தான். அடுத்து மன வெளிச்சிகளுக்கும் செயல்களுக்கும் முதற்படியாக அமைவது எது அப்படின்னா புலன்காட்சி விளைவான காட்சி பொருள்களே, பெர்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வித முறையில் புலன்காட்சி இடம்பெறுகிறது? தற்கருத்து, செல்ஃப் கான்செப்ட், தற்கருத்தின் மூலமாகவே புலன்காட்சி இடம்பெறுகிறது. அதாவது தற்கருத்து அப்படின்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், ஒரு பொருளை பற்றி என்ன நினைக்கிறோம், ஒருத்தரை பற்றி என்ன நினைக்கிறோம், ஒரு மாணவனை பற்றி என்ன நினைக்கிறோம். இப்போ 30 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா 15 பேர் நல்லா படிப்பாங்க, 15 பேர் நல்லா படிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாணவர்கள் எந்த சூழ்நிலையில் வந்து அவங்க இருக்காங்க, அவங்க ஏன் படிக்கிறது இல்லை, அவங்களை பற்றிய கருத்து நம்ம சொல்லுவோம், அவன் டல் ஸ்டூடெண்ட், அவன் படிக்க மாட்டான். அப்போ அவனை பற்றி நம்மளுடைய மனதிற்குள் ஏற்படக்கூடிய கருத்து, இதுதான் வந்து தற்கருத்து. அடுத்து புலன்காட்சியை நிர்ணயிப்பதில் பிறர் நம்மிடம் நடந்து கொள்ளும் முறையினை உணர்வதில் தான் தற்கருத்து அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து புலன்காட்சியை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது முந்தைய அனுபவங்கள். முந்தைய அனுபவத்தை இப்போ தற்சமயத்தில் பார்க்கக்கூடிய அனுபவங்களோடு தொடர்பு படுத்தி பார்த்தல். இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். மாணவர்கள்கிட்ட ஏற்கனவே நான் இதை நடத்தியிருக்கேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறது தான். முந்தைய அனுபவங்களை கூறிட்டு கொடுப்பது அப்படிங்கிறது தான். புலன்காட்சி ஏற்படுவதால் எந்த செயல் நடைபெறுகிறது அப்படின்னா ஒருங்கிணைத்தல். ஏற்கனவே நான் பார்த்தது இதுவும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்குது, இதுவும் அதுக்கும் ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறதே ஒரு கான்செப்ட் மூலமாக புரிய வைப்பது. அடுத்து புலன்காட்சி ஏற்படுவதால் ஒரே நேரத்தில் நிகழும் இரண்டு செயல்கள் பகுத்தறிதல், தொகுத்தறிதல். இது அவ்வளவுதான். இதில் பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்கோம். புரியலைன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடப்பகுதி. நம்ம அப்படியே யூனிட் வைஸாக நம்ம பார்த்துறோம். சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிடலாம். 10 யூனிட்டை நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். எக்ஸாம் வர்றதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துடலாம். இதனுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், படிச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்ரீ சாய் ஸ்பிரிட் அகாடமியின் டெலிகிராம் குரூப்புக்கு வாங்க, அதில் லிங்க் கொடுக்குறோம். அதில் பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் கொடுக்குற பதிவுகள் அனைத்துமே லிங்கில் இருக்கும், படிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் என்றால் கமெண்ட்ஸில் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.